இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின வந்த ஆண்டவரை மறந்துவிட்டு அவர்கள் அந்நியர்களுடைய அரசர்கள் இருப்பதை பார்த்து அரசர் வேண்டும் என்பதை சாமுவேல் வழியாக அவர்கள் சொல்வதை கேட்பதை ஒன்று சாமுவேல் 8:1-22 பார்க்கிறோம். இதில் மிகச்சிறப்பாக 5 இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டதும் புதல்வர்களும் வழிமுறைகள் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களுக்கு இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்திரும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த வார்த்தை இறைவனுக்கு பிடிக்காது இருந்தது. ஏனென்றால் நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் புறக்கணித்து விட்டனர் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் சொன்ன கருத்து 20 வேற்றினத்தாரை போல, 1 Samuel 8:20 சொன்னது போல, வேற்றினத்தாரை போல நாங்கள் இருப்போம், அரசர் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்று இவர்கள் அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் இதோ அவர்களுக்கு நீதி வழங்க தேவன் இருக்கிறார், போர் அனைத்தையும் நடத்த தேவன் இருக்கிறார், இதோ மக்கள் அவர்களை வழிநடத்துவதும் தேவனாக இருந்தார். இதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு வேற்றினத்தாரை போல நாங்களும் இருப்போம் என்று திட்டம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே நீதி வழங்கவும் போரை நடத்தி செல்லவும் மக்களை பாதுகாக்க எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசனை வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார். இது இறைவனையே புறக்கணித்தது போல இருக்கின்றது. இன்றைக்கு நாமும் கூட நமக்கு தலைவர்கள் இருந்தாலும் வழிநடத்தக்கூட இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை முதன்மையாக நாம் கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய அருளை கொண்டு நாம் தலைவர்களுக்கு கீழ்ப்படியும் போது நாம் இந்த உலக நீதியின்படி உலக மக்கள் மத்தியிலே வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் மிகுதியாக கிடைக்கும். அந்த ஆசிரியர் நிலைத்திருக்க செபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை ஆள்வதற்காக நீரே இறை ஆட்சி எங்கள் மத்தியிலே தந்திருக்கிறீர். இது அந்த ஆட்சி எங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் நீதியின் அரசும் உண்மையின் அரசும் நிறைவான அரசு நமக்குள் பங்கேற்க எங்களுக்கு உதவி செய்யும், வழி நடத்தும், பரிசுத்தமாக்கும்,